ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தட்டாங்காய் குழம்பு, அதாவது தட்டைப்பயிறு குழம்பு. அதை எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். அதுக்கு தேவையானது இதுதான் வந்து தட்டாங்காய், அதாவது தட்டைப்பயிறு. நம்ம கடையில் வாங்கும்போது அது ப்ரௌன் கலர்ல கிடைக்கும். அது காயா இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். அதை தான் நம்மளுக்கு காய வச்சு தட்டி அந்த மாதிரி கடையில் வாங்குவோம்ல, ப்ரௌன் கலர் அந்த மாதிரி கிடைக்கும். இப்படிதான் இருக்கும் தட்டைப்பயிறு. இது வந்து நான் தெரியாதவங்களுக்காக சொல்றேன். நிறைய பேருக்கு தட்டைப்பயிறு காயா இருக்கும்போது எப்படி இருக்குன்னு கூட தெரியாம இருக்கலாம் இப்போ இருக்கவங்களுக்கு. அதுக்காக நான் சொல்றேன், இப்படிதான் இருக்கும். இதை வந்து உரிச்சிட்டு இந்த மாதிரி குழம்பு வைப்பாங்க. இது ரொம்ப பிஞ்சா இருக்க காயெல்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருவாங்க. அது வந்து உரிக்க முடியாதனால கட் பண்ணி போட்டுருவாங்க. அது ஒரு டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு அதுல தான் நான் உங்களுக்கு குழம்பு வச்சு காட்ட போறேன். ஒரு 15 சின்ன வெங்காயம் சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும் இந்த குழம்புக்கு. 2 தக்காளி அதை சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் அதை கீறி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி வந்து ஊற வச்சு கரைச்சி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்க்காம விட்டுறலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் கடுகு உளுந்து, 2 மிளகாய் வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 துளி பெருங்காயத்தூள். இந்த மாதிரி ஒரு கடாயோ இல்லை குழம்பு வைக்கிற குழிவான பாத்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பயிரை சேர்த்துடலாம். அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் இந்த பயிர் வேக அளவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு இப்போ அதை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நான் அதை அடுப்பில் வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் வந்து இந்த பயிர் வேகட்டும். இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இதே நீங்கள் வந்து குக்கரில் வைக்கணும்னாலும் வேக வைக்கலாம். அதில் வந்து 1 விசிலோ இல்லை 2 விசிலோ, உங்களுக்கு வந்து பயிர் வேகிற அளவுக்கு எத்தனை விசில் விடணுமோ அந்த அளவுக்கு விசில் வச்சு இறக்கிக்கோங்க. நான் வந்து எப்போவும் இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் போட்டு வேக வச்சு செய்வேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டுறலாம். இது பச்சை பயிர் அப்படின்றதுனால சீக்கிரமே வெந்துடும். பாருங்க, காய் வந்து நல்லா வெந்துருச்சு. அதோட சேர்த்து அந்த பயரும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்க புளித்தண்ணியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த புளித்தண்ணியோட சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம அந்த மசால் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதுல வந்து மசால் பொடியை சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கட்டி விழாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒருவேளை வந்து தேங்காய் வந்து சேர்க்க விரும்பாதவங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க குழம்புல. இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. நானே இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் கரைச்சிருக்கேன். ஏன்னா தேங்காய் வந்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி வச்சுருந்ததுனால கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிருக்கேன். புளி தண்ணியோடு சேர்த்து நல்லா கொதித்ததும் நம்ம இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கிராமத்து சைட்லலாம் வந்து என் பாட்டி அவங்க அம்மா அவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இந்த தட்டைப்பயிறு குழம்பு. அப்போல்லாம் வந்து அடிக்கடி கிடைக்கும், இப்போ வந்து ரொம்ப ரேர் ஆயிடுச்சு கிடைக்கிறதே. இது வந்து நல்லா அந்த பச்சை வாசனை இல்லாமல் கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம தாளிக்கிறத ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் விட்டுக்கோங்க தாளிக்கிறது தேவையான அளவு. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துருங்க. கடுகு
கடுகு உளுந்து வெடிக்க ஆரம்பிச்சதும் மிளகாய் வத்தல் அப்புறம் கருவேப்பிலை அது லேசாக அப்படி வறுத்து விடுங்க. அது வறுபட்டதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தூள் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, மசாலோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சு வச்சதை இதில் சேர்த்துட்டு அடுப்பை விட்டு இறக்கிடலாம். பாருங்க, நம்மளோட டேஸ்டியான தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் இனிமேல் போட போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். தேங்க்யூ.